இந்த மும்பையில் வாழ்கிற தமிழர்கள் இங்கே வந்து அங்கேருந்து வரும்போது தமிழர் தமிழ் கற்றுக்கொண்டு வந்தவர்கள் இங்கே என்ன பண்ணிட்டான் அடுத்த தலைமுறை உருவாகும் போது இங்கே தமிழ் படிக்க விடலை தமிழ் கல்வியை அவன் கற்றுக் கொடுக்கல வீட்டில் தமிழ் பேசுவது கிடையாது இப்போ குழந்தைகள்கிட்ட தமிழ் பேச கிடையாது ஒரு அம்மா இவர் இவர் அந்தோணி கூட சொன்னார் என் மனைவி கிட்ட நான் வந்து சண்டை போட்டு தான் தமிழில் பேச ஆரம்பித்தேன் ஏன்னா இந்தியில் தான் பேசுவோம் இந்தியை இந்தியா முழுக்க திணிக்கிறான் நல்லா கேட்டுக்கோங்க இந்தியா முழுக்க இந்தியை திணிக்கிறான் ஏன் தமிழர்கள் மட்டும் நீட் தேர்வுக்கு போராடுறான் ஏன் தமிழர்கள் மட்டும் ஒவ்வொரு சட்டம் கொண்டு வரும்போது ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது டிமானிசேஷன் கொண்டு வரும்போது எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஏன் எதிர்ப்பு வருது ஏன் ஸ்டெர்லைட்டுக்கும் நீட்டினோக்கும் ஹைட்ரோ கார்பனுக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்ப்பு வருதுன்னு கேட்குறான் இந்தியாவு மொழி இந்தியாவில் இந்தி மொழியை திணிக்கிறான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்தையும் திணிக்கிறான் அப்போது எந்த மாநிலத்திலையும் குரல் எழுப்பலை ஏற்றுக்கிட்டான் இந்தியாவில் இந்தியை கொண்டு வர பொழுது ஒரே ஒரு மாநில மக்கள் மட்டும்தான் கிளர்ந்தெழுந்து என் தாய்மொழி தமிழை அழிக்க நினைத்தால் நான் உன்னை கொல்லுவேன் என்று எதிர்த்து நின்ற ஒரே கூட்டம் தமிழர் கூட்டம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்தி மொழி போராட்டம் இந்திய எதிர்ப்பு போர் பாட்டா பாடுறா நம்ம பாட்டம் பாரதிதாசன் இன்னைக்கு திமுக அதிமுக வளர்ந்து நிற்குதுன்னா அது பாரதிதாசனுடைய பாட்டில் கிடைச்ச இந்தி மொழி அந்த புரட்சி ஏற்பட்ட புரட்சி நெருப்பு இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் மாறுங்கள் நாட்டினரே என்று அழைத்தான் விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் வந்து இந்திதனை அதன் ஆணவ திமிரை அடக்கிடுவோம் மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மான் தமிழுக்கு ஈடுள்ள என்றுரைப்போம் சிங்கம் என்றே இளம் காளைகளே மிக தீவிரம் கொள்வீர் நாட்டினிலே பங்கம் விளைந்தால் தாய்மொழிக்கே உடல் பச்சரத்தம் பரிமாறிடுவோம் தூங்குதல் போல் ஒரு சாக்காடு பின்பு தூங்கி வெளிப்பது போல் நம்பிறப்பு தீங்குறு இந்தியனை நாம் எதிர்ப்போம் உடல் தித்திப்பை என்னிட போவதில்லை மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்டு நினைத்திடும் சிறைச்சாலை ஏங்கோவிடும் தமிழ் தாய்தனையே உடல் உயிரை விட்டு நீங்கும் வரை இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினர் என்று பாரதிதாசனுடைய பாட்டு உசுப்பியத்தியது இந்தி மொழி எதிர்த்து போராடுனா அப்படி இந்தி மொழியை எதிர்த்து போராடி வந்த இன மக்கள் இந்தியை பேசக்கூடாதுன்னு சொல்ல இங்கே இந்தி பேசித்தான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனால் நம்ம வீட்டில் இந்திக்காரன் கூட பேசும்போது இந்தியில் பேசு மராத்திக்காரன் கூட பேசும்போது மராத்தியில் பேசு ஆங்கிலேயன் கூட பேசும்போது ஆங்கிலத்தில் பேசு ஃப்ரெஞ்சுக்காரன் கூட போது ஃப்ரெஞ்சில் பேசு தமிழன் இந்த உலகத்தில் அறிவிச்சிருந்தவன் என்று எல்லாத்தையும் வியக்க வை சொந்த சித்தப்பங்கிட்ட குட் மார்னிங் சொல்கிறவனும் வெள்ளாக்காரன்ட்ட ஆங்கிலத்தில் காலை வணக்கம் சொல்கிறனும் உலகத்தில் ஆகச்சிருந்த முட்டாப்பைய இங்கிலீஷு என்ன பெரிய லாங்குவேஜ் சித்தி ஆண்டி பெரியம்மா ஆண்டி பக்கத்து வீட்டு குண்டம்மா ஆண்டி எல்லாமே ஆண்டி தான் அவனுக்கு சித்தப்பன ஆண்டி மாமன் சித்தப்பன அங்கிள் மாமன் அங்கிள் பெரியப்பன அங்கிள் பக்கத்து வீட்டில் தாத்தாவும் அங்கிள் என்னையவே பிள்ளைகளும் அங்கிள் தான் கூப்பிடுது வைத்தறிச்சலாக இருக்குது அங்கிள் தான் கூப்பிடுது எல்லாமே அவனுக்கு அங்கிள் ஆனால் நமக்கு சித்தப்பன் பெரியப்பன் மாமா மச்சான் சித்தி பெரியம்மா அங்காளி பங்காளி மச்சினிச்சி கொழுந்தியா எவ்வளவு உறவு முறை இது ஆங்கிலத்தில் இருக்கா வேறு எந்த மொழியில இருக்கா சொல்லுங்கள் கிடையாது மம்மின்னு பிள்ளை ஒருத்தர் வருத்தர் போய் மம்மி மம்மி என்றால் என்ன அர்த்தம் தி மம்மி ரிட்டன்ஷன் படம் வந்துச்சு மம்மி என்றால் பதப்படுத்தப்பட்ட பிணம் என்று அர்த்தம் ஒவ்வொரு முறையும் தன் தாயை பிள்ளை மம்மி மம்மி என்று அழைக்கப்படுது பிணமே சோறு போடு பிணமே ரசம் ஊத்து பிணமே குளம்பு போய் பிணமே டாட்டா ஸ்கூலுக்கு போயிட்டு வட்டான்னு அர்த்தம் இவனும் பார்க்குறான் புரிஞ்சங்காரன் நல்லா கூப்பிடு கரும ரசத்தி சாம்பாரிய ரசம் மாதிரி வைக்கிறது கூப்பிடு அப்படின்னு விட்டுட்டான் டாடி அங்கிள் ஆன்டி கிராண்ட்ஃபா என்ன ஒன்றும் தெரியாது மொழியை இழந்த கூட்டம் முகத்தை இழந்த கூட்டமாக மாறிவிடக்கூடாது என்பதை கோபத்தில் தான் இதை பதிவு செய்கிறோம் ஐயா காசி ஆனந்தன் பாடுவார்கள் அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய் என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று நீ புதைத்தாய் உறவை லவ் என்றாய் உதவாதுன் சேர்க்கை ஒய் மனைவியை ஒய்ஃப் என்றாய் உறவை லவ் என்றாய் உதவாதுன் சேர்க்கை ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை இரவை நைட் என்றாய் விடியாது உன் வாழ்க்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி உன் நாக்கை வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் என்ன லேட்டா தொலையாதா செந்தமிழ் இப்படி கேட்டா கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவனையெல்லாம் சார் சார் என்பதா கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா பாட்டன் கையில் என்ன வாக்கிங் ஸ்டிக்கா
Party in Mudatil Lipstika, Vitil Pen in Talil Ripana, Villa Karna, Unaka Apana, Abdingata. Thai Moli in Badina, Namadayam. Tamil Muli, PS within Badavamana Mala, Namad Atayala Minbadi, Tamil Bunara Karata, in the Kotanatuadeke, Tiliban Pair Bolturgo. Tiliban Pugale, PSuram in the Perle, Tamil Muli in Permagale, Nam Yinatin Permagale, Namad Varlati, Namad Panba Tain, Namad Kalacharate, PS on the ground. Ilarkum or Villa Unde, Kirtuan Christmas, Israel Ramsan, Indukalke, Divavali. ஆனால் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் ஒன்றிணைந்து ஒரு விழா உண்டென்றால் அது பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் பண்டிகையை நாம் கொண்டாடணும். ஏன் தீபாவளி கொண்டாடுறான், பட்டாசு வைக்கிறான், ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துருது, இங்க பாட்டில் உடைச்சு போட்டு, பியர் பாட்டில் உடைச்சு போட்டு நிலம் போறான், மாசம் அடையுது, நாசம் அடையுது, பட்டாசு கொடுத்துல காற்று மாசம் அடையுது, மூச்சு திணறல் ஏற்படுது, நாய் பேயெல்லாம் ஓடுது, நரியெல்லாம் எந்திரிச்சு ஓடுது. தீபாவளி பண்டிகை பலகாரத்தை சுட்டு எண்ணெயை போட்டு வயிற்று வலி வந்து கொலஸ்ட்ரால் ஏறி பிபி வந்து சுகர் வந்து நான் போய் டாக்டர் போய் செத்து சீரழிஞ்சு நாசமாக போகிறான். பொங்கல் பண்டிகை நிலத்தில் வைக்கிறோம். நிலம் என்னது? நமக்கு நீரையும் சோறையும் கம்பையும் நமக்கு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் பாவக்காயும் சுரக்காயும் தருகிற நமது நிலத்திற்கு நன்றி சொல்ல வேண்டியதற்காக நிலத்தில் பானையை வைக்கிறான். அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றுறான். முதல்ல நிலம், ஐம்பது மாற்றல் ஐம்பூதங்கள் நிலம். ரெண்டாவது நீர், பற்ற வைக்கிறான் நெருப்பு, மேலே பறக்குது காற்று, வாகாயத்திற்கு சூரியனுக்கு நன்றி செலுத்துக்கிறான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று ஐம்பெரும் ஆற்றலுக்கும் ஐம்பெரும் பூதங்களுக்கும் நன்றி செலுத்துகிற விழாவாக தமிழன் கொண்டாடியதுதான் பொங்கல் திருவிழா. அந்த பொங்கலை நிலத்தில் வச்சு, வீட்டு வாசலில் வச்சு, விளக்க வச்சு, மண்ணை பிடிச்சி வச்சு, அதில் அருகம்புள்ள வச்சு கொண்டாடுனா அது பேர் பொங்கல். கேஸ்டபிள அடுக்குமாடி குடியிருப்பில் கேஸ்டபிளை வச்சு அதில் ரெடிமேடாக வாங்கினது ஒரு பானையை கொண்டு கேஸ்டபிளை வச்சு அதுக்குள்ளே தண்ணியை போட்டு அதுக்குள்ளே சேமியாவை போட்டு அதுக்குள்ளே அண்டி பருப்பு மிந்திரி பருப்பு எல்லா கருமத்தையும் உள்ளே போட்டு கலக்கி மாமியாவாத்திரி மருமக வாயத்தையும் ஊற்றி நாசமாக பொங்கல் கொடுக்க பேர் பொங்கலே இல்லை. மறந்துட்டான். இங்கே அடுக்குமாடி குடியிருப்பு வாழ்க்கை பொங்கல் வைக்கணும்னா எடுத்து விட்டுக்காரன் தலையில் தான் வைக்கணும். அப்போ முடிஞ்சு போச்சு கதை. அப்போ அதை எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எங்களுடைய அண்ணன் கனகமணிகனுக்கும் மணிகண்டனுக்கும் அமரனுக்கும் எங்கள் அண்ணன் கென்னடிக்கு வைக்கிற கோரிக்கை எப்படி திலீபன் திருவிழாவை கொண்டாடுகிறோ அதுபோல் பொங்கல் திருவிழாவை மிகச்சிறப்பாக நீங்கள் எல்லா தமிழர்களும் மும்பை வாழ் தமிழர்கள் நாம் தமிச்சு ஒன்று கூடி ஒரே இடத்துல பொங்கல் வச்சு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். நாங்கள் தேவர் நாடார் பல்லர் பறையர் கோணார் செட்டியார் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று காட்டுவதற்காக பொங்கல் திருவிழாவை நீங்கள் கொண்டாடணும். அதன் மூலமாக நமது ஒற்றுமை பிறக்கும். ஒரு கிறித்தவர், ஒரு இஸ்லாமியர், ஒரு இந்து எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாம். வேற எந்த நிகழ்ச்சியும் கொண்டாட முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு. இப்படி ஒவ்வொன்றாக மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன் நீங்க இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது? மராட்டிக்காரன் விடமாட்டான், சிவசேனா விடமாட்டான், பிஜேபி விடமாட்டான். தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்க விட மாட்டேங்கிறான், இங்கே விடுவானா? அப்போ குறைந்தபட்சம் நமது ஒற்றுமை, தமிழன் எவனாவது ஒருத்தர் அடிபடுறானா, தமிழர்களை யாராவது தாக்குறானா, தமிழ் அவன் தமிழன் என்பதற்காகவே தாக்குறானா, அங்கே நாம் தமிழ் கட்சி போய் முதல் ஆளாக நிற்கும் என்பதை காட்டத்தான் இந்த கட்சி. இதை அதுதான் இந்த கட்டுறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் அண்ணன் பிரான்ஸுக்கு அண்ணன் ராஜீவ்காந்தி அண்ணன் பிரான்ஸுக்கு லண்டனுக்கு பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க, அந்தமானுக்கு போயிட்டு வந்தாங்க, அங்கெல்லாம் ஏன் கட்டுறோம்? இப்படி மும்பையில் இருக்கிறது போல் அங்கே இருக்க தமிழர்கள் இனத்தோடும் இனவுடவோடும் மாணவடவோடும் வாழ வேண்டும் என்பதற்காக உலகத்தின் 124 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறான். அதிலே 68 நாடுகளே நாம் தமிழ்ச்சி கட்டப்பட்டு இன்றைக்கு பேரழிச்சாக எழுப்பி வருது. திமுக அதிமுக என்பது வெறும் தமிழ்நாட்டு கட்சி, காங்கிரஸ் பிஜேபி என்பது வெறும் இந்திய கட்சி, நீங்களும் நானும் இருக்கிற நாம் தமிழ்ச்சி என்பது முதல் சர்வதேச கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி கூட உலகத்தில் எல்லா நாட்டிலும் இல்லை, கம்யூனிஸ்ட் கூட எல்லா நாட்டிலும் இல்லை, உலகத்தின் முதல் சர்வதேச கட்சி. அந்த பெருமை அடையணும். கூட்டம் சின்ன கூட்டம், 500 பேர், 1000 பேர், 2000 பேர், அப்படி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறான், ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிறான். ஆனால் உள்ளுக்கு இருக்கிற சிந்தனை 100,000 பேருக்கு இருக்கக்கூடிய சிந்தனையை ஒவ்வொரு நாம் தமிழ்ச்சி தொண்டனும் ஒரு அக்காலும் தங்கையும் வச்சுக்கிறான். அண்ணன் பேசினார், ஒரு அண்ணன் மாற்றுத்திறனாளி, அவருடைய கண் வேணால் அவருடைய கண்கள் இல்லாமல் இருக்கலாம், கண்களில் அவருக்கு ஊனம் இருக்கலாம், அவருடைய சிந்தனை மிக தெளிவான சிந்தனையாக இருக்கிறது. எவன் ஊனம்னா என்ன? எவனும் ஒருவனுக்கு தன் இனம் இனத்தை பற்றியும் தன் மக்களை பற்றியும் சிந்தனை இல்லாமல் இருக்கிறானோ அவன்தான் ஊனப்பட்டவன், அவன்தான் மாற்றுத்திறனாளி. ஆனால் இவள் மாற்றுத்திறனாளி அல்ல, இவர் உண்மையிலே மனிதனையே போராளி. அவர் தன் கண் இல்லை, பார்க்க முடியல உறவுகளை, ஆனால் கருத்து மூலமாக ஒவ்வொருத்தருடைய மனசையும் சென்றார்.
அவட்ட கூட சேர்ந்திருக்கோம் நாம அந்த அதிபோல ஆட்கள்கிட்ட நாம போய் சேர்ந்திருக்கிறோம்